தொழிலதிபர் கொலை செய்யப்பட்ட பிரபல டிவி சீரியல் நடிகை கைது செய்யப்பட்ட சம்பவம் திரையுலகில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சாத் நினபா சத்யா என்ற இந்தி சீரியலில் நடித்து பிரபலமானவர் தேவுலினா பட்டாச்சாரிஜி பல வருடங்களாக இந்த சீரியலில் முக்கிய கதாபாத்திரம் ஒன்றில் நடித்து வந்த இவருக்கு ஏராளமான ரசிகர்கள் இருக்கிறார்கள் இந்த நிலையில் மும்பை போலீசார் நடிகை தேவுலினாவை கொலை வழக்கு ஒன்றில் கைது செய்துள்ளனர் ராஜேஷ்வர் என்ற தொழிலதிபர் கடந்த ஒரு வாரமாக வீட்டுக்கு வரவில்லை என்று போலீசாரிடம் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் நேற்று முன்தினம் அவர் பிணமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளார் தொழிலதிபர் ராஜேஸ்வருடன் நடிகை தேவலினா தொடர்பு வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டதால் இந்த கொலை வழக்கு தொடர்பாக அவரை போலீசார் கைது செய்துள்ளனர் மேலும் அந்த தொழிலதிபர் பல பெண்களுடன் தொடர்பு வைத்திருந்ததும் தெரிய வந்துள்ளது அவர்களை அனைவரையும் போலீசார் விசாரணை செய்து வருகிறார்கள் இந்த சம்பவம் பாலிவுட் சினிமாவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு மிக பெரிய வேட்டை இருக்குன்னு தாங்க சொல்லணும் ஆமாம் பொங்கலுக்கு இந்த வாட்டி ஒரு தலைப்பாடனாவே தேட்டர் அல்லப்படும் ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ரெண்டு பெரிய தலைப்படம் ரிலீஸ் ஆக போதுங்க தலைவர் சூப்பர் ஸ்டாருடைய பேட்டையும் தலைப்படம் விஸ்வாசமும் ரிலீஸ் ஆக போகுது இதுல முதல்ல விசுவாசம் தாங்க பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுதுன்னு ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் தயாரிக்கிற பேட்ட படமும் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிறதா அறிவிச்சிட்டாங்க இதில் ஒரு படம் பார்த்தீங்கன்னா ஜனவரி பத்தாம் தேதியும் இன்னொரு படம் வந்து பொங்கல் அன்னைக்கும் ரிலீஸ் ஆகிறதா அறிவிச்சிருக்காங்க பட் இந்த ரெண்டு படத்துல எந்த படம் ஃபர்ஸ்ட் சரியா முதல்ல வரும்ட்டு சரியா இன்னும் அறிவிப்பு வரல இந்நிலையில் விஸ்வாசம் படத்தோட முதல் பாடல் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அடிச்சு தூக்குன்னு ஆரம்பிக்கிற இந்த பாடலை இசையமைத்து பாடியும் இருக்காரு டி இமான் இந்த பாடலை எழுதியிருக்கிறவர் பார்த்தீங்கன்னா விவேகா இந்த சிங்கல்ல பார்த்தீங்கன்னாவே அங்காளி பங்காளின்னு ஆரம்பிக்கிற இந்த பாடல் ஃபுல்லாகவே வெள்ளை முடி வெள்ளை தாடின்னு நம்ம தலை அஜித்து காட்டுற செம்ம குத்துங்க இவர் தாங்க தூக்கு ஃபுல்லாகவே பட்டையை கலப்பியிருக்காரு இந்த பாட்டு ஃபுல்லாகவே நம்ம தூக்கு இதில் அஜித்தோட லுக்கு பார்த்திங்கன்னா பெரிய மீசையெல்லாம் வச்சுக்கிட்டு செம்ம குத்து குத்து போடுறாரு நம்ம தலை அங்காளி பங்காளி வா ஆட்டந்தான் எப்போவும் அடி அடி மங்கா காட்ட போல வட்டாரம் நம்ம கையில் புடி புடின்னு அடிச்சு தூக்கு அடித்து தூக்குன்னு சும்மா அடிச்சு தூக்கியிருக்காங்கங்க இசையில் டி இமான் இந்த பாட்டு ஃபுல்லாகவே பாத்தீங்கன்னா தலை அஜித் வந்து ரசிகர்களுக்கு எப்படி இருக்கணும்னு ஒரு மினி கிளாஸை எடுத்திருக்காருங்க கெத்தாவும் எப்பவும் போல் பக்கா மாசாகவும் இருக்கணும்னு சொல்லியிருக்காரு நம்ம தலை அஜித் அநேகமாக இந்த பாட்டு தேட்டரையே ஒரு கதி கலங்க வைக்கணும் தாங்க தோணுது நான் ஸ்டாப் நியூஸ் தமிழ் சேனலில் நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்